ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு channel, சேனல் தி நெஸ்ட் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஜிங்க் பவுடர் எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ஜிங்க் பவுடருங்கிறது ஒன்றும் இல்லை சீட்ஸ் பவுடர் தான் மோஸ்ட்லி பூசணி விதை வெல்றி விதை தற்பூசணி விதை சூரியகாந்தி விதை எள்ளு பழம் விதை இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே ஜிங்க் ரிச் சீட்ஸ் மோஸ்ட்லி சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேல குழந்தைங்களுக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சி வரதுக்கான சான்சஸ் இருக்கு தாய்ப்பால ஜிங்க் கண்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேல கம்மியா தான் இருக்கும் ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து மினரல் ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்தா அதுவும் கொடுக்கலாம் அதோட சேர்த்து இந்த ஜிங்க் பவுடர் கொடுக்கறனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தென் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் க்ரோத்துக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் க்ரோத்துக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் குழந்தைங்களோட காக்னேட்டிவ் அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கும் இதை ஹெல்ப் பண்ணும் ஸோ சீட்ஸ் ஸ்போட் ப்ரிப்ரேஷன் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த லாக்டவுன்ல எனக்கு எல்லா சீட்ஸும் கிடைக்கல ஸோ நான் பூசணி விதை வெள்ளரி விதை வெள்ளை எள்ளு அண்டு கருப்பு எள்ளு வச்சு தான் எனக்கு சீட்ஸ் பவுடர் பண்ண போறேன் இந்த சீட்ஸ் எல்லாமே நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு சன்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சீட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா லோ ஃப்ரேம்ல வச்சு பொறுமையாக ட்ரை ரோஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பூசணி விதையை வறுத்து எடுத்துக்கலாம் பூசணி விதையில அயன் மெக்னீஷியம் ஜிங்க் காப்பர் இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இது குழந்தைங்களோட லேர்னிங் அண்ட் மெமரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்கு சீட்ஸ் எல்லாம் சில சீட்ஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் தென் இப்போ வெல்ரி விதை வெல்றி விதையில அதிகமா கால்சியம் கண்டன்ட் இருக்கு அது இல்லாமல் சோடியம் மேக்னீஸ் அயன் சிங்க் அண்ட் அதர் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் ஃபைபர் விட்டமின் இ அண்ட் ஆக்டிஆக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணணும் சொல்றாங்க அண்ட் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்து எள்ளு எள்ளுல கால்சியம் அயன் ஜிங்க் மேக்னீஸ் எல்லாமே இருக்கு இது குழந்தைங்களோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மசில் அண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கும் இதை ஹெல்ப் பண்ணும் இந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை கிரைண்ட் பண்ணிடலாம் எல்லா சீட்ஸையும் ஒன் சேர்த்து அரைக்க வேண்டாம் பிகாஸ் ஒவ்வொரு சீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில சீட்ஸில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கிறது பெட்டர் நான் இப்போ வந்து பம்கின் சீடையும் குக்கும்ப சீடியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும் போது பல்ஸ் மோட்ல வச்சு கிரைண்ட் பண்ணோம் பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கணும் இதாக அரைச்சோம் அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் ஒன்றா அப்படியே திக்காயிடும் பவுடர் ஃபார்முக்கு வராமல் ஸோ பல்ஸ் ஒரு பல்ஸ் விட்டு விட்டு அண்ட் ஸ்பூன்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு அரைக்கணும் தென் இப்போ எள்ளு ஒயிட் எல்லும் பிளாக் அல்லயும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் எள்ளில் நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கு ஸோ இதை நம்ம நல்லா பொறுமையாக அரைக்கணும் பல்ஸ் விட்டு விட்டு தென் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீட்ஸ் பவுடர் நம்ம குழந்தைங்களுக்கு செவன் டு எயிட் மந்த்ஸ்ல இருந்தே கொடுக்கலாம் அவங்க எல்லா ஃபுட்லையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் தோசை கஞ்சி எந்த ஃபுட் இருந்தாலும் இல்லை ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டூ டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் இந்த சீட்ஸ் எல்லாமே நாட்டு மருந்து கடை இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் நம்ம வாங்கிக்கலாம் பட் ஆர்கானிக் ப்ராடக்டா இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா வீட்லயே அந்த பழத்துல இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா இந்த ஜிங்க் பவுடரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்